நேத்து ரிலீஸ் ஆன அயோத்தி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்கலாம். நார்த் இந்தியால இருந்து ஒரு ஃபேமிலி ராமேஸ்வரம்க்கு கோவிலுக்கு வராங்க. வர வழியில அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்க இறந்துடுறாங்க. அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண சசிகுமார் உள்ள வராரு. அதுக்கப்புறம் நடக்கிற எமோஷனலான சம்பவங்கள் தான் அயோத்தி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இது ஒரு எமோஷனல் மூவியா இருந்தாலும் ரொம்ப என்கேஜிங்காவே கொண்டு போனாங்க. ரொமான்ஸ் இந்த படத்துல இல்ல, காமெடிஸ் இந்த படத்துல இல்ல, தேவையில்லாத சீன் பெருசா இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல கிளாப் பண்ற மாதிரியான நிறைய சீன்ஸ் வரும். சில சீன்ஸ் உங்களை கண்கலங்க வைக்கும். லாஸ்டா வந்த மத்த சசிகுமார் படங்கள் மாதிரி இதுவும் தேராதுன்னு நினைச்சிட்டு தான் இந்த மூவிக்கு நான் போனேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பெஸ்டான அவுட் புட்டை கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல யாஷ்பால் சசிகுமார் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு சசிகுமார் ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த சீன்ல என்னையே அறியாம நான் தியேட்டர்ல கண்கலங்கி கிளாப் பண்ணேன். நேத்து தியேட்டர்ல வந்ததே மொத்தமா ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அந்த 15 பேருமே நிறைய இடங்கள்ல கிளாப் பண்ணாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ். குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சசிகுமார் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட ஆட்டோல ஏண்டா போற பைக் எங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு பதில சொல்லுவாரு. அந்த சீன்க்கெல்லாம் தியேட்டர்ல இருந்த 15 பேருமே கிளாப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ரீசெண்டா வந்த ஒரு பெஸ்ட் சீனா கண்டிப்பா அதை சொல்லலாம். வேற எந்த ஒரு டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் உள்ள ஒரு லவ் ட்ராக்க சொருகி இந்த படத்தையே நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோயின் ஸ்டார்டிங்ல சசிகுமாரை பார்த்து பையானு கூப்பிடும். அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். காஸ்டிங் செம. பிரீத்தி அர்சனியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களை நிறைய இடங்கள்ல கண்கலங்க வைக்கும். யாஷ்பாலோட கேரக்டரை வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. அப்படி இருக்கிறப்ப அவர் பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி இருக்காரு. சசிகுமார் புகழ் அந்த சின்ன பையனு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. டைரக்டர் மந்திரமூர்த்தி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு மூவியை எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்காக கண்டிப்பா பாராட்டலாம். ஹியூமானிட்டியை பத்தி நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கிற ஒரு நல்ல படம் தான் இந்த அயோத்தி. அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்துல சுத்தமா இல்ல. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த டீம் கிட்ட இருந்து இதே மாதிரி இன்னொரு நல்ல படம் வரும்.